Hi friends, welcome to our channel. In this video, we will talk about Hindi. We will start Hindi. That's why we will start with Swar. We will start with Hindi. நம்ம தமிழ் இருக்கக்கூடிய மெய்யெழுத்துக்களில் வந்துட்டு நம்மளுக்கு காஞ்சான்னு வரும். அதில் வந்து நம்மளுக்கு நா வகை மூணு இருக்கும், ரா ரெண்டு இருக்கும், அதே மாதிரி லா வகை மூணு இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும். அதே தான் மெய்யெழுத்துக்கள்லேயும் ஹிந்திலையும் இருக்குது. கா வரிசை வந்து நாலு இருக்கும், சா நாலு இருக்கும், ட த ப இந்த மாதிரி இதிலே நாலு வகையான கா ச த ட ப இருக்கும். அப்புறம் நம்ம போக போக என்னென்ன லெட்டர்ன்றதை நம்ம பார்க்கலாம். வியாஞ்சன்னு சொல்லுவாங்க, அதாவது மெய்யெழுத்துக்கள் பார்க்க போகிறோம். அதில் காவரிசையும் இன்னைக்கு சாவரிசையும் பார்க்க போகிறோம். ஸோ காவரிசை சாவரிசை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க மறக்காம. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்து முடித்ததும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம காவரிசை பார்க்கலாம். காவரிசையில் நாலு கா இருக்கு. அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கா எப்படி எழுதணும்னா அகைன் எழுதுறேன். இதுல நாலு கா இருக்குது. இதை நம்ம வந்து எப்படி நம்ம இந்தியிருக்கு இந்த கா தான் போடணும், இந்த லெட்டருக்கு இந்த கா தான் போடணும்ன்றது நம்மளுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இந்த லெட்டருக்கு நம்ம கேஏ இந்த கா போடணும், அதாவது கமலா கலா அந்த மாதிரி வரக்கூடியதுக்கு நம்ம இந்த லெட்டர் போடணும். இப்ப நெக்ஸ்ட் கஹ, அதாவது இந்த லெட்டர் இது எப்படி எழுதணும்னு சொல்றேன். மாதிரி போட்டு டி சரிதான். இதுக்கு எப்படின்னா காதி காதி அந்த மாதிரி வரக்கூடியதுக்கு இந்த லெட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் நான் கா த்ரீ கா ஃபோர் ஏன் போட்டிருக்கேன்னா, ஸோ இது கா இது க அந்த மாதிரி, அதாவது காயத்ரி அந்த மாதிரி நேம்ல இந்த லெட்டர் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன், இப்படிதான் எழுதணும் சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் கா ஃபோர் இது வந்து கஜினி அந்த மாதிரி வரக்கூடியதுக்கு இந்த கா யூஸ் பண்ணணும். ஸோ இது எப்படின்னா இந்த சைடு போட்டு இவ்வளவுதான். அகைன் எழுதுறேன் இவ்வளவுதாங்க. சோ இது கா. அடுத்து ஏன் பார்க்க போறோம், அங்கனம் இங்கனம் அங்கு இங்கு அந்த மாதிரி வரக்கூடியதுக்கு நம்ம இந்த லெட்டர் யூஸ் பண்ண போறோம். சோ இது எப்படி எழுதணும்னா சிம்பிள், எஸ் போடுறோம்ல இங்க போட்டு இந்த கிட்ட ஒரு டாட் வைக்கணும் அவ்வளவுதான். அகைன் எழுதுறேன், சின்ன கோடு போட்டு எஸ் மாதிரி போட்டு இந்த இடத்துல தான் டாட் வைக்கணும். ஸோ இது ஞ. ஸோ இல்லைதான். ஸோ கா கலா கமலாக்கு இந்த கா, காதி இந்த கா, காயத்ரி இந்த கா, கஜினி இந்த கா, அங்கனம் இங்கனம் அங்கு இங்கு அதற்கு இந்த ஞ. ஸோ இவ்வளோதான் கா வரிசை. ஸோ சா வரிசை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சா, இதுக்கு நான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அது டிஃப்ரென்ஷியேட்டர் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போ சந்துருக்கு நம்ம இது யூஸ் பண்ணுவோம், சிஹெச்ஏ அந்த மாதிரி நம்ம சந்துரா சொல்லுவோம். ஆனால் சரஸ்வதிக்கு நம்ம எஸ்ஏ யூஸ் பண்ணுவோம். ஆனால் தமிழில் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே சா தான் வரும். ஸோ அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ சந்துரு அந்த மாதிரி சிஹெச்ஏ வந்தால் நம்ம இந்த லெட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஸோ எப்படி இதாங்க சா. இப்போ அடுத்து இச் ப்ளஸ் ச, இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு எப்படி சொல்லிடுறேன், த்ரீ மாதிரி போட்டு ஒரு சின்ன ரவுண்ட் போட்டு. ஸோ இப்படிதான் இருக்கணும். ஸோ இதுக்கு எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா பச்சன், அதாவது அமிதாப் பச்சன் சொல்லுவோம் பாத்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு நம்ம இந்த வேர்டு யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜ, அதாவது ஜாஸ்மின் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது எப்படி எழுதணும்னு பாத்தீங்கன்னா சிம்பிள், இப்படி சின்னதாக ஒரு யூ போட்டு இப்படி ஒரு கோட் போட்டு மேலே ரொம்ப ஈஸிங்க.
அவ்வளவுதான். சோ இது இந்த ஜ. அடுத்து ஜ. ஜார்க்கண்ட், ஜஹாங்கீர் அந்த மாதிரி பேருக்கு நம்ம இப்படி யூஸ் பண்ணணும். இது எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா இப்படி எஸ் மாதிரி போட்டு இப்படி கீழே இப்படி பண்ணணும், அதுக்கு இடையில ஒரு கோடு போட்டு இவ்வளவுதான் ஜாயின் பண்ற மாதிரி. அகைன் எழுதுறேன் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ அடுத்து ஞா பார்க்க போறோம். அங்கே ஞா பார்த்தோம், இது ஞ. அதாவது நிஞ்சா, நிரஞ்சன், இளைஞன். ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய இந்த ஞாக்கு இப்படிதான் எழுதணும். இந்த சிம்பிள் இது இந்த சைடு சி போட்டு அவ்வளோதாங்க. இது ரொம்ப ஈஸி. ஆப்போசிட் சைட் சி மாதிரி போட்டு ஒரு சின்ன கோடு போட்டு மேலே. ஸோ இது மாதிரி நிறைய நம்மளுக்கு வரிசைகள் இருக்கு. ஸோ சா வரிசை பார்த்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா வந்து டா வரிசையும் தா வரிசையும் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு இந்த கா வரிசை சா வரிசை கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆல்னு பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும்.